சாத்தான் குளத்தில் தந்தை மகன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை நேரில் பார்த்த வியாபாரிகள் பொதுமக்களிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. சாத்தான் குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் தாக்கினர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இரண்டு பேரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையில் வழக்கை கொலை வழக்காக மாற்றி சாத்தான்குளம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், ஏட்டு முருகன் ஆகிய நான்கு பேரை கைது செய்ததை தொடர்ந்து அவர்களை தூத்துக்குடி தலைமை நீதிபதி ஹேமா முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த காவலர் முத்துராஜ் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்து காவலர்கள் ஐந்து பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கைதை நேரில் பார்த்த பொதுமக்களிடமும் விசாரணை நடத்த சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது என்றும், வியாபாரிகள், பொதுமக்கள், உறவினர்களை குறுஞ்செய்தி மூலம் அழைத்து சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே பணியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அமைப்பினரிடம் இரண்டாவது நாளாக விசாரணை தொடர்ந்து வருகிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.